ஹலோ ராகவன் ஹியர். ராகவா, நான் ராஜபாண்டி பேசுறேன். ஆ சொல்லுங்க ராஜபாண்டி சார், எப்படி இருக்கேள்? ஊர்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காளா? ஆ இருக்கோம். அப்புறம் ராகவா, ஒரு முக்கியமான விஷயம். என்னது? மருதூர் மிராசு தியாகராஜனோட காணாம போன பொண்ணு கிடைச்சிட்டாளாம். என்ன சொல்றேன்? ஆமா ராகவா, தியாகராஜனே நேர்ல வந்து உன் அக்கா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கான். உடனே உன் அக்கா என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஆனா இன்னும் தேசிகனுக்கு இந்த விஷயம் தெரியாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. லட்சுமி சென்னையில தானே இருக்கா? நேத்து சாயந்தரம் கூட கோதாவளை பார்த்துட்டு வந்திருக்கா. அப்புறம் எப்படி? லட்சுமி அங்கதான் இருப்பான்னு எனக்கும் நல்லா தெரியும். இது ஏதோ ஆள் மாறாட்ட கேஸ்ன்னு நினைக்கிறேன். யாரு எதுக்காக பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சரி ராஜபாண்டி சார், நீங்களே மருவூருக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துருங்களேன். விசாரிக்க தான் போறேன். அந்த பொண்ணு இத்தனை வருஷமா சென்னையில தான் வளர்ந்துதான். யாரோ நாராயணங்கிறவர் தான் எடுத்து வளர்த்தாரா? ஆஹா, இது அப்பட்டமான மோசடி. யாரோ தியாகராஜனை ஏமாத்துறதுக்கு திட்டம் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா. நீங்க என்ன பண்றீங்களா? உடனே மருதூர் கிராமத்துக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு எனக்கு போன் பண்ணுங்க. சரி ராகவா. என்ன, யார் பேசுறா? ஒரு நிமிஷம் சார், ராஜபாண்டி சார் பேசுறாருமா. என்னவா? 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன தியாகராஜனோட பொண்ணு கிடைச்சிட்டாலாம். என்னது, என்ன பேசுறார்? லக்ஷ்மி இங்கதானே இருக்கா? குடுங்க போன. நமஸ்காரம், நான் ரங்கம் பேசுறேன். நமஸ்காரம்மா. இவர் என்ன என்னத்தையோ பேசிட்டு இருக்காரு, நீங்க விழாவிரியா சொல்லுங்க எனக்கு. ஆமாம்மா, காணாம போன பொண்ணு கிடைச்சிட்டான்னு தியாகராஜன் வீட்டுல இப்ப விருந்தும் கொண்டாட்டமும் அமக்களப்படுது. அது எப்படி சாத்தியப்படும்? லக்ஷ்மி இங்க என்ன இருக்கா? நீங்க சொல்றது சரிதாம்மா, இந்த உண்மை நமக்கு தானே தெரியும், தியாகராஜனுக்கு தெரியாதுல்ல. ஐயோ பாவம், தியாகராஜன் அவர் ஒரு பசு மாதிரியாச்சே. ஐயோ எனக்கு ரொம்ப கவலையா இருக்கே. இந்த பாருங்க, எனக்கு வேண்டி ஒரு காரியம் பண்றீங்களா? சிரமத்தை பாக்காதோ, நேரம் மருதூருக்கு போய் என்ன ஏது நடக்கிறதுன்னு கொஞ்சம் பாத்து வந்து எங்கள்கிட்ட சொல்றீங்களா? இதுல என்னமா சிரமம் இருக்கு, இது என் கடமை. நீங்க போன ராகவன்கிட்ட கொடுங்க. இதோ தரேன். ராஜபாண்டி சார், இந்த விஷயத்த பாக்குறச்ச ரொம்ப சீரியஸான மேட்டரா தோன்றது. நீங்க உடனே மருதூருக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு எனக்கு போன் பண்ணுங்க. அப்புறம் என்ன செய்யலான்னு நம்ம யோசனை பண்ணுவோம். சரி ராகவா. அப்புறம் இன்னொரு விஷயம், இது அத்திம்பருக்கு தெரியவே படாது. சரி ராகவா. ராகவா, நீயும் லக்ஷ்மியை ஜாகிரதையா பாத்துக்கோ. லக்ஷ்மிக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. சரி சார். சரி ராகவா, நான் வச்சிடறேன். சரி சார், ஓகே. என்னப்பா, யாருப்பா போன்ல? அது ராஜபாண்டி சார் போன் பண்ணாருமா. காணாம போன தியாகராஜனோட பொண்ணு கிடைச்சிட்டாலாம். என்னது, எப்படிப்பா? நான் நேத்து கூட லட்சுமியா வாத்துல பாத்துட்டு வந்தேனே. வாஸ்தவம் தான், ஆனா யாரோ ஒருத்தி தான் தான் தியாகராஜனோட பொண்ணுன்னு சொல்லிட்டு போய் அங்க செட்டில் ஆயிட்டால. சான்ஸே இல்லப்பா, இது சொத்த ஃப்ராட், சீட்டிங், ஏதோ மோசடிப்பா. தியாகராஜனோட சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்காக தான் யாராவது இந்த மாதிரி பண்ணிருப்பா. இதை நம்ம இமிடியேட்டா தடுத்து நிறுத்தணும்ப்பா. நியாயம் தான், ஆனா மோசடி எப்படி தடுக்கிறது? என்ன, எங்களை மன்னிச்சுடுங்க அப்படின்னு தியாகராஜன்ட்ட உண்மையை சொல்லிடலாமா? உங்க ஆத்துல இருக்கிற குழந்தை உங்க பொண்ணு இல்ல, நீங்க விட்டுட்டு போன குழந்தை எங்க அத்திம்பேர்ட்ட தான் வளர்றா, அவ இப்ப இங்க இருக்கான்னு உண்மையெல்லாம் சொல்லிடலாமா? ஓ, சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் தியாகராஜன் கேப்பார்ல, ஏ இத்தனை நாள் இந்த உண்மையை என்கிட்ட சொல்லலன்னு. ஐயோ, அவன் கேக்குறது இருக்கட்டும். ஆனா இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா, இத்தனை வருஷமா அத்திம்பேர் கட்டி காத்து வந்த மரியாதை, கௌரவம், நல்ல பேர், இதெல்லாம் காத்தோட காத்தா பறந்து போயிடும். ஐயோ, நம்ம மரியாதை மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல அப்பாவியா இருக்கிற அத்திம்பேருக்கு கூட தியாகராஜன்ட்டு கெட்ட பேர் வரும். ஐயோ பாவம் அத்திம்பேர், நம்ம உண்மையை சொல்ல வேண்டாம். அந்த பொண்ணே தியாகராஜன் பொண்டா இருந்துட்டு போட்டோம். தியாகராஜன் ஏமாந்து போறதை நம்ம எப்படி பாத்துட்டு இருக்க முடியும்? ஏற்கனவே ஒரு உண்மையை மறைச்சுட்டு நாமெல்லாம் படாத பாடு பட்டு இருக்கோம், அது போறாதா? இப்போ லக்ஷ்மி தான் உங்க பொண்ணுன்னு அவர்கிட்ட சொல்லவும் முடியாது. அதே சமயத்துல அங்க இருக்கிற பொண்ணு போலின்னு அவர்கிட்ட எப்படியாவது சொல்லி ஆகணும். இது ரொம்ப சிக்கல் தான்ப்பா. சிக்கல சுலபமோ, தியாகராஜன் அந்த ஏமாத்து கராக்டர் இருந்து காப்பாத்தியே ஆகணும். கவலைப்படாதீங்கப்பா, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். எங்கப்பறப்பட்டேல்? இல்லம்மா, பேத்தி பாக்கணும் போல் இருக்கு, அதான் பரப்பிட்டு இருக்கேன்.
அவ எங்க போயிருக்கா? வரத்துக்கு எத்தனை நாள் ஆகும்? சொந்தக்காரளை பாக்கிறதுக்காக கும்போணம் வரைக்கும் போயிருக்கா. வர 10-15 நாள் ஆகும். 10-15 நாள் தானே மாமா, ஓடியே போயிடும். அதுக்காக நீங்க ஏன் புறப்படுறீள்? இல்லம்மா, அவளை பிரிஞ்சு நான் இருந்ததே கிடையாது. அவளை உடனே பார்க்கணும் போல் இருக்கு. போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் ஆத்தசத்தை பார்த்துக்கிறியா? சரி மாமா. தேங்க்ஸ்மா. இந்தாமா சாவி, ஆத்த பார்த்துக்கோ. சரி மாமா. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க மாமா. மறைக்காம சொல்லு உண்மையிலேயே இது உன் பொண்ணு தானா இல்ல சட்ட புக்குள்ள ஒரு சட்டம் பண்ணி இது உன் பொண்ணுன்னு போய் சொல்றியா என்னடா இது எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி கேட்டா எப்படிடா? நீ என்னடா உன்னுடைய கிரிமினல் புத்தியில ஒரு துளி கூட வட இல்லையடா. பருத்திய புடவை காய்ச்ச மாதிரி அதை தியாகவே டே கனகு வக்கீல கூட்டுவா சொத்து பத்தெல்லாம் பத்மாமலை எதிரான்னு சொல்றான். அதை கேட்டதும் என் மனசுக்கு ரக்க முளைச்சி அப்படியே ஜிவ்வுடு வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சேன்டா. ஆனால் அவன் பொண்ணு இல்லடானா? இப்போதைக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி என் ரெக்கையை கட் பண்ணி தொப்பகட்டீர்னு எனக்கு விழ வச்சடா. நீதி, நியாயம், தர்மம் இதெல்லாம் நமக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தைகள்ரா. ஆனால் அவன் பொண்ணு இல்லடானா? இதுதான் வாழ்க்கைன்னு எடுத்து சொல்லுவா போல் இருக்க. உன் பொண்ணை வளர்த்துருக்க பாரு, வளர்ப்பு ரொம்ப தப்புடா, ரொம்ப தப்புடா. டேய் கோவிந்தா, நான் எங்கடா அவளை வளர்த்தேன்? எனக்கு தான் சென்னையில் ஆரம்பித்து வேலூர், திருச்சி, மதுரை, பாளையங்கோட்டைன்னு மாறி மாறி அஜ்ஞாத வாசம். பத்மாவை வளர்த்தது, படிக்க வச்சது எல்லாம் எங்கள் அப்பா தான். அந்த கிழமை என்னடான்னா, அவளுக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நெளிவு சுழிவு எல்லாம் சொல்லி கொடுக்காம நேர்மை நேர்மைன்னு சொல்லி ரொம்ப நேர்மையாக வளர்த்துட்டான்டா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நாய் வாழை நிமித்த முடியாதுங்கிற மாதிரி என் பொண்ணோட நேர்மை குணத்தையும் என்னால் மாற்ற முடியல. அதனால் இதப்பா, தியாகராஜனுடைய சொத்து முழுக்க நம்ம கைக்கு வந்து சேரணும்னா வேற ஏதாவது ட்ராமா போட்டு தான் என் பொண்ணு மனசை மாற்றணும். அது இல்லைடா நாராயணா. டி பத்மா வரா போல் இருக்கு, அப்புறமா பேசிக்கலாம். என்னம்மா இது, இப்போ எதுக்கு இங்கே வந்த? போய் பாட்டி பக்கத்தில் இருந்து கவனிச்சுக்கோப்போ. இல்லைப்பா, உங்கள் ரெண்டு பேர்கிட்டே நான் கொஞ்சம் பேசணும். என்னம்மா பேச போகிற? சுருக்கமாக சொல்லிட்டு சட்டுன்னு உள்ள போயிடுமா? பாவம், பாட்டி உன்னை தேட போகிறாங்க. மாமா, மனசு சொல்கிறது கேட்குறதா இல்லை மனசாட்சி சொல்கிறது கேட்குறதானா? நான் மனசாட்சி சொல்கிறது தான் கேட்பேன். ஏன்னா எங்கள் தாத்தா என்னை அப்படி தான் வளர்த்துருக்காரு. வெரி குட் பத்மா, உங்கள் தாத்தா உன்னை ரொம்ப நன்னாக வளர்த்துருக்கார். இப்படி தான் இருக்கணும். உன்னை தாத்தா எப்படி வளர்த்தாருன்னு எங்களுக்கெல்லாம் நன்னாவே தெரியும். இதை சொல்கிறதுக்காக உள்ளேந்து இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க வந்து நின்று போமா? போ. நாம் ரொம்ப நேரம் இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தா அதை யாராவது கேட்டால் நாம் எதுக்காக இங்கே வந்திருக்கோமோ அந்த நல்ல நோக்கமே கெட்டு போயிடும். பாவம் பாட்டி, உள்ளே போமா? போ. இல்லைப்பா, என் மனசாட்சி என்ன சொல்லுதுன்னா, நீ பண்ணுறது தப்பு, எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்லிட்டு ஒழுங்காக பஸ் ஏறிடுன்னு சொல்லுது. நான் அதுபடி தான் செய்ய போகிறேன். நீங்களே என்னோட வாங்கோ, உண்மையை சொல்லிட்டு புறப்படலாம். பத்மா, என்னம்மா இது திடுதிப்புன்னு சொல்கிற? கொஞ்சம் மனசு வையுமா, பாவமோ அந்த வயசானவா. சாரி மாமா, என்னால் இனிமே ஒரு நிமிஷம் கூட நடிக்க முடியாது. டேய் நாராயணா, வாய நான் கொடுக்கட்டி வச்சிருக்க. செல்லத்துக்கிட்ட என்ன ஏதுன்னு கேளுறா. என்னாச்சு பத்மா உனக்கு? நீ பாட்டி பாட்டின்னு கண்கலங்கி கூப்பிட்டப்போ உன் நடிப்பை பார்த்து நாங்களே அசந்து போயிட்டோம். இப்போ என்னடானா, நடிக்க மாட்டேன், வாங்க போகலான்னு சொல்கிறியே. அப்பா, அவளை என் பாட்டின்னு நிஜமாக என் மனசாரதான் கூப்பிட்டேன். நடிப்புக்காக இல்லை, இதுவே என் பாட்டியா இருந்திருந்தா என் மேல இப்படிதான் பாசத்தை காட்டியிருப்பாங்கன்னு தோணுச்சு. அதே கடல்ல ஜலம் வந்துருச்சு. இதே மாதிரி அவளையும் உனஜே பாட்டியா நினைச்சு தொடர்ந்து நடிச்சிருமா பத்மா? முடியாது மாமா, ஒரு வயசானவங்க உயிரை காப்பாத்தணும்னு நடிக்க சொன்னதுக்காக தான் நானும் தாத்தாவும் ஒத்துக்கிட்டோம். ஆனா இவ என்னன்னா, சொத்து பத்தி எல்லாத்தையும் என் பேர்ல மாத்தணும்னு சொல்றாளே, இதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். அடா சிட்டு பொண்ணு, இந்த பாரு பத்மா,
அவ சொத்தை உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்றது அவளோட பெருந்தன்மையை காட்டுறது. உடனே நாங்க அதையெல்லாம் ஒத்துண்டு அப்படியே எழுதி வாங்கிட்டு போறோமா என்ன? என்ன பொண்ணுமா நீ? அதானே எங்க ஊரை கொள்ளடிச்சு உலகில போடுற அயோக்க பையனா? இப்ப நீ வரத்துக்கு முன்னாடி கூட நானும் நாராயணனும் என்ன பேசிட்டோம் தெரியுமா? என்னடா இது, இவா இப்படி சொத்து அது இதுன்னு பெரும்போக்கா போயிட்டு இருக்காளு. பத்மா வேற நம்மளை தான் தப்பா நினைச்சிட போறவள தான் பேசிட்டு இருந்தோம். இல்ல ஆமா பத்மா, அப்பவே நாங்க அதை மறுத்து பேசியிருப்போம். ஆனா அது அவ மனசை சங்கடப்படுத்திடக்கூடாதோன்னு அதான் அப்படியே சைலண்டா இருந்துட்டோம். அப்புறமா தியாகு கூப்பிட்டு சொத்து பத்தின பேச்செல்லாம் வேண்டான்னு கண்டிஷனா சொல்லலாம்னு இருக்கோம். என்னமா இன்னமும் எங்க மேல நம்பிக்கை வரலாம் சொல்லு. பொட்டிய கட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒண்ணு, கண்ணில்லாதவ கடைசி வரைக்கும் அப்படி இருந்துட்டா கூட அது பெரிய கஷ்டமா தெரியாது. ஆனா நடுவுல ஒரே நாள் ஒரே ஒரு நாள் பாரு வந்துட்டு மறுபடியும் அதை பறி போயிடுச்சு வச்சுக்கைய, அது மாதிரி என்ன கஷ்டம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லைம்மா. அந்த நிலைமை தான் இப்போ இவாளுக்கும். பத்மா பேத்தி வந்துட்டான்னு இப்போதான் அந்த அம்மாவுக்கு உசுரே வந்திருக்கு. நாம போயிட்டோன்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷமே அவளோட உசுறு வெளில போயிடும். யோசிச்சு முடிவிடுமா? நீ கிளம்பலான்னு சொன்னா நாங்களும் கிளம்பிடுறோம். எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லப்பா. இன்னைக்கு என்னமோ பேசி உன் பொண்ணு மனசை மாற்றி அமிச்சிட்டோம், அதனால் இன்றைக்கி குட் நைட்டு. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வசமாக நம்மளை மாட்டி வைக்க போகிறா. அன்னைக்கு நமக்கு பேட் நைட் தான் நாராயணா. ஏன்டா கொஞ்சம் கவலைப்படுற? இன்னைக்கு மாதிரியே அன்னைக்கே அவன் மனசை மாற்றிட்டா போகிறது. டேய் நீ இம்மோ சாதாரணமாக சொல்கிற, ஆனால் உன் பொண்ணை நினச்சா எனக்கு உதறலாக தான்ப்பா இருக்குது. நான் கொடியேஸ்வரன் ஆகணும்னு கனவு கண்டிருக்கேன், மாட்டினோம் வாழ்க்கையே நாசம். எதுக்கும் உன் பொண்ணுகிட்ட நாளைக்கு கொஞ்சம் பக்குவம் பேசி எடுத்து சொல்ற. நீ பாட்டு அசால்ட்டா இருக்காத புரியறதா? சொல்றேன்டா சொல்றேன். கோயந்தா எனக்கு இன்னைக்கு தூக்கம் வருது, நான் கிளம்புறேன், வா போலாம். நானும் வரேன். இரு, ஏதோ போன் வருது. மச்ச கூட தான் பேசுறான். யாருடா? முத்துடா. ஓ ஆ சொல்லு முத்து. என்னாச்சு கோயந்தா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எனக்கு ஒரு போன் கூட பண்ணல. பண்ணலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீயே ஃபோன் பண்ணிட்ட. சரி சரி, எல்லாத்தையும் நேரில் சொல்கிறேன். ஏன்பா நான் உன்னை எங்கே வந்து பார்க்கறது? காலையில் வந்து. ஐயா என்ன இந்த நேரத்தில் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க? ஹலோ ஹலோ கோவிந்தா, ஏதாவது பூச்சி போட்டு கடிச்சிட போகுது? பூச்சி போட்டா? ஆமா. அதெல்லாம் கூட இங்க இருக்குமா என்ன? என்ன இப்படி கேட்டீங்க? முந்தைய நாள் தான் இவ்வளோ நீட்டாக கட்டுவரையே பாப்பு. நான் தான் அடிச்சு கொண்டு போய் குளத்து பக்கம் போட்டு வந்தேன். பாத்தியா? நீ தான்ப்பா அந்த பொண்ணுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். டேய் நம்மளை பார்த்துட்டு போகிறோம், வா வா வா.